அணைகளை தெர்மாகோல் வைத்து மூடியுள்ளோம் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை அமைச்சர் துரைமுருகன் கிண்டல் அடித்துள்ளதால் சட்டப்பேரவையில் சிரிப்பலை எழுந்தது. தமிழக சட்டசபையில் இன்று கேள்வி நேரத்தின் பொழுது மதுரை மாநகருக்கு சுத்தமான குடிநீர் வழங்கப்பட வேண்டும் எனவும் மதுரை மாநகரில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வரக்கூடிய நிலையில் அரசு பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, கம்பத்தில் இருந்து மதுரைக்கு நீர் கொண்டு செல்லும் பணியை அதிமுக ஆரம்பித்தாலும் கிணறு தோண்டும் அனுமதியை பெறாமல் இருந்ததாகவும் 160 MLT தண்ணீர் கொண்டுவர பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். அப்பொழுது குறுக்கிட்டு அமைச்சர் துரைமுருகன், நிச்சயமாக தண்ணீர் கிடைக்கும் என்றும் அணைகள் காலியாகாமல் இருக்க தெர்மாகோல் கொண்டு மூடி வைத்துள்ளோம் என்றும் கிண்டல் அடித்ததால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. 30 ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனை வராத மாதிரி 40 லட்சம் மக்கள் கூடினாலும் சேர்ந்தாலும் குடிநீர் பிரச்சனையே இல்லை என்ற நிலையை உருவாக்குகின்ற வகையில் 24 நேரம் தங்குதடையின்றி நீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்தார்கள். மாண்புமிகு அமைச்சரவர்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்து அது பணி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் சற்று மெதுவாக நடக்கிறது, ஆமை வேகத்திலே நடக்கிறது. மதுரை மக்களுக்கு இப்பொழுது சாக்கடை நீரெல்லாம் கலந்து வருது, அதெல்லாம் இல்லாமல் சுத்தமான நீர், குடிநீர். 24 மணி நேரமும் வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்க குடும்ப பிள்ளைகள் வெளியே வராமல் குடும்பத்துக்குள்ளேயே பிடிச்சிக்கிற மாதிரி செஞ்சிருக்க அந்த திட்டத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விரைவாக முடித்து கொடுப்பாரா என்பதை மாண்புமிகு பேரவைத்தின் வாயிலாக கேட்டு முடிக்கிறேன். மேல்நிலை நீர்த்த தொட்டி நீங்கள் பார்க்கல, வைகை ஓரமாக 4 தொட்டி பெரிய புது தொட்டி கட்டியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்து வாங்க. வைகை ஓரமாக நீர்த்தொட்டியும் கட்டப்பட்டு விட்டது. நான் சொன்னேன், இப்பொழுது பில்லூர் திட்டம், 3 திட்டம் முதலமைச்சர் துவங்க இருக்கிறார் என்று அடுத்த 15 நாள் நமது மதுரை மாநகருக்கு அந்த 160 MLT உள்ள திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் ட்ரையல் ரன் ஆரம்பிச்சுட்டான். செல்லூர்ராஜ் கேட்டது போல சுத்தமான தண்ணீர் நிச்சயமாக நாங்கள் வழங்குவோம். மாண்புமிகு செல்லூர்ராஜ் கேட்டது மாதிரி தண்ணி அது நிச்சயமாக கொடுப்பார். அந்த தண்ணி காலியாகாமல் இருக்கிறதுக்கு டேம் இல்லை, நாங்கள் செல்லூர்ராஜ் தெர்மாகூலர் போட்டு மூடி வச்சிருக்கோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க.